சூப்பரான மீன் வறுவல் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்ன்றது வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ 1/2 கிலோ பாறை மீன் எடுத்துக்கோம். அது வந்துட்டு இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா இது மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கணும். நல்லா ஒரு 10 தண்ணி ஊத்தி கழுவணும். இந்த பாருங்க இது மாதிரி சுத்தமா அந்த இடத்தெல்லாம் பிளட் இல்லாம சுத்தமா கழுவி எடுத்துணும். நல்லா 10 தண்ணி ஊத்தி கழுவினீங்கனா இப்படி போய்டும். அதெல்லாம் அந்ததுனா கசக்கும். அதனால நல்லா கழுவி இத மாதிரி எடுத்துக்கணும். 50 கிராம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத் தூள் சால்ட் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து டிக்கா கரைச்சது அது நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம் இத நான் கலக்கி காட்டுறேன் உங்களுக்கு पुलिप नम्बर एव्व देवयो अव ऊतिकल टिका करीचे पुलिय नया कोल कोल ती ऊतना मीन वे वे अब नर वेगम और मारे मीन वे मुर मुर वराम चव चवन हो अरे को मीन के अलव एल मट नम्बर एव्व वेमो अव ती ऊतिकल இப்ப நல்லா கலக்கியாச்சு இப்ப மீன் மேல தடவி வைக்கலாம் இப்ப நம்ம அந்த மீன் எடுத்து போட்டு இப்ப அந்த மீன்ல நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஆற மாதிரி இப்படி நல்லா தடவிட்டு வைக்கலாம் இப்படி எல்லா மீனையும் நம்ம வந்து தடவி 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 வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வறுத்தோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த மசாலா ஃபுல்லா எல்லாமே தடவிட்டோம் இது இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அப்புறம் போய் வறுக்கலாம் இப்போ நம்ம மசாலா தடவி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வாங்க வறுக்கலாம் கடாயை காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாவே ஊத்திக்கோங்க நிறையலாம் வேணாம் நம்ம வடை போட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுக்க கூடாது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம மீன் போடலாம் நம்ம அந்த முளகாய் தூள்ல பிரட்டி வச்ச மீன் போடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க நிறைய எண்ணெய் அப்படியே வடை மாதிரி எல்லாம் போட்டு எடுக்க கூடாது திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம் கொஞ்சமாவே எண்ணெய் ஊத்திட்டே போறோம் இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும் நம்ம திருப்பி உள்ள ஒரு கொஞ்ச நேரம் வேகுது இப்போ திணி போட்ட மீன் வெந்துச்சு அங்க பாருங்க வெந்து போச்சு சேர்த்தலாம் அருமையா வந்துச்சு பாருங்க மீன் எல்லாம் ஒடவே ஒடையாது எப்பவுமே பாரு மீன்லாம் ஒடையாது பாருங்க நாஸ்தி தவா போட்டீங்கன்னா ஒடையாது மற்ற தவா வச்சோம்னா ஒடையும் பிடிச்சிக்கும் அடியில
வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, இது போல வந்து லெமனை வந்துட்டு இது மேல இப்படி புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமா லைட்டா, நிறைய இல்ல லைட்டா தான் புளிஞ்சு விடணும். இப்படி புளிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே செமையா இருக்கும் பாத்துக்கோங்க. நீங்களும் எங்களை போல செஞ்சு சாப்பிடுங்க.